கிட்டத்தட்ட சூப்பர் சிங்கர் என்பது 3000க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு அதில் கனடாவிலிருந்து நீங்கள் பங்கு பெற்றிருந்தாலும் கூட 12வது இடத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆனால் ஏதோ நாங்கள் நினைத்தோம் இன்னும் பல படிகளை தாண்டி செல்வீர்கள் என்று. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் 12வது இடத்தோடு வந்து நீங்கள் வர வேண்டி ஏற்பட்டது. நீங்கள் அங்கு சென்று பாடிய பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் அனுபவங்கள், அது மட்டுமில்லாமல் ஆனந்த் வைத்தியநாதன் சார் வந்து ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு டீச்சர், அதாவது வாய்ஸை வந்து நாங்கள் எவ்வாறு வைத்திருக்க வேண்டும், எவ்வாறு அந்த வாய்ஸில் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், இது போன்ற பல்வேறு விடயங்களை பெற்றுத்தருகின்ற ஒரு ஆசிரியராக இருந்து உங்களுடைய இந்த கரியருக்கு எந்த விதமான உதவிகளை செய்திருக்கின்றார், இது சம்மந்தமாக சொல்லுங்க. அனந்த் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார். எப்போ ஜட்ஜஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அது வந்து எல்லாம் அனந்த் சார் அதுதான். அவர் வந்து வாய்ஸில் வந்து கண்ட்ரோல், டெப்த் எப்படி கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் சொல்லி தந்தவர். ரொம்ப வந்து அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு போட்டிகள்லேயும் உங்களுக்கு பங்கு பெற்றேக்குள்ள ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவினம், அந்த கமெண்ட்ஸை வந்து சொல்கிற போது உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி இருந்தது? இன்றைக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து கலந்து கொள்ள செல்ல ஒரு 8 மாதத்துக்கு முதல் போயிருந்தேன், நீங்கள் 8 மாதத்துக்கு முதல் போயிருந்த மகிஷாவும் இப்போ சூப்பர் சிங்கரில் 12வது இடத்துல இருக்கிற மகிஷாவுக்கும் இடையில் எந்த விதமான வேற்றுப்பாட்டை நீங்களே காண்றீங்க? உண்மையில் இங்கே, அதாவது இங்கே வந்து இங்கும் கூட பல போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கீங்க, பல போட்டிகளில் முதல் தரமாக வந்திருக்கீங்க. ஆனால் அங்கே சென்று அங்கு கற்கின்ற பொழுது ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டீங்க சார்? முன்னாடி சொல்லுவீனா அந்த பாட்டில் இருக்கிற குட்டி டீட்டெயில்ஸ் கற்றுக்க சொல்லி, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த பாட்டை சரியாக கேட்டுட்டு அதில் வந்து இருக்கிற டீட்டெயில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சங்கதி ஈஸியராக பிக்கப் பண்ணுறேன். சரி, அதே நேரத்தில் கடைசியாக நீங்கள் எலிமினேட் ஆகி வரைக்கில் கூட எல்லாரும் ஒரு ஸ்டாண்டிங் எலிமினேட்டு உங்களுக்கு கைதட்டி மனோசர் கூட குறிப்பிட்டிருந்தார். கனடாவிலேயே ஒரு சூப்பர் சிங்கர்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு சிங்கர்னு சொன்னால் அது மகிஷான்னு சொல்லி, அந்த நேரம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படி ஜட்ஜஸ் கிட்ட இருந்த அப்படி சொல்லும் போது. இந்த ஜேர்னில வந்து உங்களுக்கு உதவின யார் யாருக்கு நீங்க இந்த நேரத்துல நன்றி சொல்ல விரும்புறீங்க? காட்க்கு, அண்ட் தென் பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தது வந்து, அண்ட் பேரண்ட்ஸுக்கு, அண்ட் விஜய் டிவி, அண்ட் ஆல் த என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஃபார் என்கரேஜிங் மீ, ஜட்ஜஸ் அனந்த் சாருக்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். Platinum agent Sujan Shan, if you are looking to get a first peek of the condo openings, the Builder's Shot List VIP agent Sujan Shan can help you. Call 416-402-1040. newreleasecondo.com. அன்று கூட அந்த தொலைக்காட்சியிலே நாங்கள் பார்த்த அந்த காட்சி எங்களோட ஒரு பக்கம் ஒரு மனதில் கவலையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு இலக்கை நோக்கிய பயணத்துக்கு சென்று அந்த வெற்றியின் விளிம்பில் நின்றுவிட்டு வந்திருக்கிறார். ஆகவே அடுத்த தடவை இன்னொரு வெற்றியை சந்திக்க போகின்றவ தான் மகிஷா. நான் அண்மையிலே சென்னைக்கு சென்று அவரை சந்தித்தேன். சந்தித்த பொழுது அவர்கள் தனது தாயாரோடு தம்பியாரோடு அவர்கள் அனுபவித்த அந்த கஷ்டத்தை, அதோடு விடாமுயற்சியெல்லாம் பார்த்தேன். அவர்களை சந்திப்பதே எனக்கு கஷ்டமாக இருந்தது. அந்தளவுக்கு மைசானுடைய பயிற்சி, மைசாவை பாடு 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 பழகு என்று சொல்லி அங்கே பல பயிற்சிகள்லாம் தெரிகிற அந்த மாதிரி அவர்கள் பெரிய ஒரு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். வெற்றி ஒரு பக்கம், ஆகவே அந்த அவர்கள் செய்த அந்த கடும் வேலை, ஹார்ட் ஒர்க், அந்த அர்ப்பணிப்பு, அதுக்கு பின்னால் அவர்கள் அனுபவித்த கஷ்டமெல்லாம் சேர்ந்து நிச்சயம் மைசாவுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். இன்றைக்கு அம்மன் நகைமாலை உரிமையாளர் அவருக்கு அளித்திருக்கிற பரிசு போன்ற பல பெருமையான பரிசெல்லாம் அவருடைய கழுத்தில் விழும். சில நேரம் நாங்கள் மைசாவை கதைக்க முடியாத அளவுக்கு மைசா வளர்ந்து நிற்பா ஒரு நாளை. வாழ்த்துக்கள், நன்றி. இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வேலைப்பாடுகள் இருந்தாலும் கூட, அதாவது உண்மையில் சொல்லுவார்கள் ஒரு கலைஞரை ஊக்குவிப்பதற்கு இன்று பல்வேறு வேலைப்பாடுகள் இருந்தாலும் கூட அம்மன் ஜுவல்லர்ஸினுடைய அதிபர் திரு நாதண்ணா அவர்கள் கூட வருகை தந்து உண்மையில் எங்களுக்கும், நாங்கள் ஒரு ஊடகம் என்ற வகையில் எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மைசா இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கடைசியாக அந்த எலிமினேஷன் நடக்கிற போது மைசா ஆளுநர் பார்க்கவே பெரிய கவலையாக போயிட்டுது.
அதே ஒரு இதாக இருந்து. ஆனால் மகிஷா அந்த 12வது இடத்துக்கு வந்தது மிக மிக இல்லை என்ற ஒரு கிரேட், அதே ஒரு வெற்றி எங்களுக்கு. ஆனால் எங்களோட மக்கள்கிற வெற்றி என்றால் நான் நினைக்கிறேன், அதாவது தமிழ் மக்களுடைய வெற்றியாகவே நான் கருதுகிறேன். மகிஷாவுக்கு இதே போல் பல வெற்றிகள் இன்னும் வந்து சேரும். தேங்க்ஸ் மகிஷா, வெல்கம் டு கனடா. அது மட்டும் இல்லாமல் கேஷ் பாயிண்டினுடைய உரிமையாளர் திரு குமார் அண்ணா கூட இங்கே வரைய தந்திருக்கின்றார். உங்களை ஃபோனில் படிப்பதே மிகவும் சிரமமான விடயம், பல்வேறு வேலை பலுகளின் மத்தியில் பல்வேறு விடயங்களை பார்க்கின்றவர். ஆனால் இந்த நேரத்தில் இந்த சின்னஞ்சிறு ஒரு கலைக்குயிலை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக இங்கு நேரடியாக வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? எனது பாராட்டுக்கள் மகிஷாவுக்கு. நண்பர் அழைப்பை கேட்டு வந்து இந்த இளம் வயதில் இப்படி ஒரு பாட்டுக்குயிலும் வளர்ந்து நல்ல ஒரு இடத்துக்கு வரோம்னு சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி குமார் அண்ணா.